தமிழா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் உதவி வேகமாக பரவி வரும் வதந்தி உண்மை நிலவரம் என்ன ரேஷன் கார்டில் குடும்ப தலைவியோட ஃபோட்டோ இருந்தால் தான் அவங்களுக்கு ஆயிரம் ரூபா மாதம் மாதம் உதவி கிடைக்கும் அப்படி இல்லைனா இந்த கார்டுகளுக்கு மட்டும்தான் அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் பணம் தருவாங்க அப்படி இல்லைன்னா இந்த ரேஷன் கார்டோட இந்த பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணியிருந்தாதான் இவங்களுக்கு மட்டும்தான் நிதி நிதியுதவி அப்படின்னு நிறைய வதந்திகள் வந்து பரவிக்கிட்டு இருக்குது அந்த எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி அரசு சார்பிலேருந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அதை பற்றின முழு தகவலையும் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது இதுக்காக யாரெல்லாம் இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தையும் இதில் சொல்ல போகிறேன் அதை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டில் பெண்களின் புகைப்படம் இருந்தால்தான் குடும்பத் தலைவிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த உதவித்தொகை கிடைக்கும் என்ற வதந்தியை நம்ப வேண்டாம் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் என உதவித்தொகை வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று இதேபோல் ரேஷன் கடைகளுக்கு கொரோனா நிவாரண நிதியாக நாலாயிரம் என்று ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் திமுக வெற்றி பெற்று அமைச்சியை அமைத்த பிறகு கொரோனா நிவாரண நிதியாக ரெண்டாயிரம் வழங்கப்பட்டது இந்த சூழ்நிலையை குடும்பத் தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் என அறிவித்தது எப்போது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இதனிடையே முதல்வர் அறிவித்த பெண்களுக்கான உதவித்தொகை பெற ரேஷன் கார்டில் குடும்ப தலைவிகளில் படம் இடம்பெற்றிருந்தால் மட்டுமே மாதாந்திர உதவித்தொகை கிடைக்கும் என்ற வதந்தி வேகமாக பரவி வருகிறது இதனால் புகைப்படத்தை மாற்றுவதற்கு உணவு வளங்கள் துறை அலுவலகத்திற்கு மக்கள் வருகை அதிகரித்துள்ளது ஆன்லைன் பதிவு மேற்கொள்ளும் இ சேவை அலுவலகத்திற்கும் பெண்கள் செல்கின்றனர் இந்த நிலையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவது குறித்து அரசு எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற தேவையற்ற வதந்திகளை பெண்கள் நம்ப வேண்டாம் எனவும் ரேஷன் கார்டுகளுக்கு புகைப்படத்தை மாற்ற வேண்டாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரேஷன் கடைகளுக்கு அலுவலகங்களுக்கும் மக்கள் தேவையின்றி அலைய வேண்டாம் இந்த பெருந்தொற்று காலத்தில் மக்கள் கூட்டம் கூட வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ரேஷன் கார்டில் இந்த அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும் இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் ஆதார் கார்டோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுவீங்க அது எல்லாருக்குமே தேவையான ஒன்று ஏன்னா இப்போ பேங்கோட அக்கௌண்ட் நம்பரையும் ஆதார் நம்பரையும் இணைக்கணுங்கிறத கட்டாயமாக்கியிருக்காங்க அதை இணைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரும் ரேஷன் கார்டில் லிங்க் ஆகிருக்கும் அப்போ அந்த ரேஷன் கார்டில் உள்ள ஆதார் நம்பரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் கண்டிப்பாக வரும் இப்படி தான் ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணுவாங்களே விளைஞ்சு மற்றபடி இவங்களோட ரேஷன் கார்டில் தலைவியோட ஃபோட்டோ இருக்கணும் அது இருக்கணும் இது இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேணாம் இன்னும் அரசு சார்பிலேருந்து அந்த மாதிரியான எந்த தகவலையும் சொல்லலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் ஆதார் கார்டோட பேன் கார்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க அதுவும் ரொம்ப முக்கியம் அதுக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ஆயிரரூவா ஃபைனும் சொல்லியிருக்காங்க அதையும் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டோட பேன் கார்டை லிங்க் பண்ண தரலனா அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த வீடியோவை போய் பார்த்து ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் ஆதார் கார்டோடையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க இது மூணும் எல்லாமும் லிங்க்கில் இருக்கணும் லிங்க்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்போ என்ன டாக்குமெண்ட் கேட்டாலும் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் மாதிரியாக உங்களுக்கு பணம் ஏற்றுறதுக்கான எல்லா உதவியும் அரசு சார்பிலேருந்து இருந்து செஞ்சு கொடுத்துருவாங்க யாரும் பதட்டப்பட தேவையில்லை இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இது போன்ற அரசு சார்ந்த தகவல்களை உண்மை நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்